தில்லியின் கல்காஜி பகுதியில் வீடுகள் ஒதுக்கப்பட்ட பயனாளிகள் எழுதிய கடிதங்களால் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார். அந்த பகுதியில் குடிசை வீட்டுக்கு பதிலாக அனைத்து வசதி உள்ள வீடுகள் என்ற திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கப்பட்டன. அந்த வீடுகளை பெற்ற பயனாளிகள் நன்றி தெரிவித்து அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கடிதங்களை ஒப்படைத்தனர். இந்த கடிதங்களை படித்த பிரதமர் மோடி ஏழைகளின் நலனுக்காக தொடர்ந்து இந்த அரசு பாடுபடும் என டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்தியா எதிர்க்கட்சி கூட்டணியின் அடுத்த கூட்டம் வரும் 31ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் மும்பையில் நடைபெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியாவின் முதல் கூட்டம் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் பெங்களூருவிலும் நடைபெற்றது. 3வது கூட்டம் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் மும்பையில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேதிகளில் கூட்டத்தை நடத்த இந்தியா எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசியவாத காங்கிரசும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவும் இக்கூட்டத்தை முன்னின்று நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி கூட்டணிக்கு அமைப்பாளர் தேர்வு செய்வது, 11 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்பது ஆகியவை மும்பையில் நடைபெறும் கூட்டத்தின் பிரதான பணியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. We'll be right back.